ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிகளில் ஹிட் ஃப்ளாப் லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் கல்வன். டேரக்டர் பி வி சங்கர் அவர்கள் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா, ஜி வி பிரகாஷ், இவானா போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். இந்த படத்தை ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மூவி ஆலகாலம், இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப். தேர்ட் மூவி ஒயிட் ரோஸ், இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் அவர்கள் டேரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனந்தி அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப். ஏப்ரல் 5th அதிக எதிர்பார்ப்போட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் தான் தி ஃபேமிலி ஸ்டார். டேரக்டர் பரசுராம் அவர்கள் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தாரு. இவர் இதுக்கு முன்னாடி கீதா கோவிந்தம் படத்தை டேரக்ட் பண்ணவர் நாம சொல்லலாம். அதனால இந்த படத்துக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. விஜய் தேவர்கொண்டா, மிருனால் டாக்கூர் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் 20 கோடிகளுக்கும் கீழே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா தான் அமைஞ்சது. ஏப்ரல் 2nd வீக் ரோமியோ மூவி ரிலீஸ் ஆச்சு. விநாயக் வைத்தியநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. விஜய் ஆண்டனி, மிருநாலினிரவி போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு பிளஸ் பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு ஆவரேஜ் மூவி. செகண்ட் மூவி வல்லவன் வகுத்தாண்டா, இந்த படமும் ஒரு ஃப்ளாப் மூவி. ஏப்ரல் 21st தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னால இது மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆன படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த படத்தை கூட்டம் கூட்டமா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க தான் சொல்லணும். வேர்ல்டு வைடா இந்த படம் 35 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணி ரீரிலீஸ் மூவிகளே அதிக வசூல் சாதனை பண்ண மூவிகள்ல இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. சோ ஏப்ரல் மந்தோட வின்னர் லிஸ்ட்ல கில்லி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஏப்ரல் கடைசி வீக்ல 3 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் டியர், ஆனந்த் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஜி வி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப். ஏப்ரல் 26th அதிக எதிர்பார்ப்போட டைரக்டர் ஹரியோட ரத்ன படம் ரிலீஸ் ஆச்சு. விஷால் மற்றும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தை லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தேவி ஸ்ரீ பிரசாந்த் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். தேர்ட் மூவி ஒரு நொடி, இந்த படமும் ஒரு ஆவரேஜான மூவி தான். ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆன மூவிகளில் 2 படம் தான் ஹிட்டா இருக்குன்னு நம்ம சொல்லணும். முதல் படம் ரத்னம், 2nd கில்லி. கில்லி வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த மூவி லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.